ரூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பேச போகிறோம். அதற்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. ஹி இஸ் நாட் அட் ஆல் அ ஜேர்னலிஸ்ட். அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர், அதாவது வந்து நண்பர், அதாவது வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்றத எடுக்கிறத விட இப்போ வந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பற்றி பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் செந்தில் அவர்கள். வணக்கம் செந்தில். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து நீங்க ஒரு விஜய் ரசிகர்னு தெரியும். கண்டிப்பா விஜய் வந்து அரசியல் என்ட்ரி, அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு மூவ் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவர ஒரு அரசியல் சூழ்நிலையில விஜயோட என்ட்ரி வந்து கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் சார். என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அவரோட இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காரு, மத சார்பற்ற ஒரு அரசியலை உருவாக்கணும், ஊழலற்ற ஒரு அரசியலை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, மதமும் ஒரு ஊழலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சூழ்ந்துருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஓகே. நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் நம்ம எல்லாருமே பேசிக்கலாக ஃபஸ்ட்டு ரஜினி ஃபேனு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விஜய் ஃபேனாக மாறுறோம். இப்போ விஜய் படங்களை வந்து நீங்க வந்து முதல் நாள் முதல் ஷோ பாக்குறவரா? இல்லை இல்லை இல்லை, நிச்சயமா இல்லை, அந்த மாதிரியான ரசிகர் இல்லை சார். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமான்றது என்னோட டைம்லேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியை தான் நாங்கள் பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்டைலு எல்லாமே ஒரு யங்ஸ்டர் லெவல்லேருந்து நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக்ஸ் டெலிவரி பண்ணுறது ஆஸ் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்து இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக ரஜினி இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவை எங்களால் நிச்சயமாக நினைக்க முடியாது. அது இல்லாமல் அவரும் பாலிடிக்ஸுக்கு வரும் சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா, அதையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். நிறையவே எதிர்பார்த்தோம். நிறைய அவரோட சினிமாலே பாத்தீங்கன்னா அவரோட டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு டயலாக்ஸ் நிறைய இருந்தது. நிறைய எதிர்பார்த்தோம் அவர் வருவாரு, பட் அவரோட உடல்நிலை காரணமோ அதனாலயே அவர் வர முடியலன்றதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பட் ஒரு நல்ல மனிதர். விஜயோட படங்களுக்கும் இப்போ அவரோட அரசியல் ரீதியான இப்போ அடுத்து வரப்போற ரெண்டு படங்களுக்கும் அடுத்ததா அவர் எடுத்து வைக்க போற ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரசிகரா சொல்ல வேணா, ஒரு பொதுமக்களா? சார் ரசிகரா நான் சொல்லல சார், நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். ஸோ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால நான் ஒரு வேலை செய்துட்டுருக்கேன், எனக்குன்னு ஒரு மாத சம்பளம் எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கிறேன். மாத சம்பளம் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் தெரியும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவிலே ஒரு டாப் ஒரு ஹைலி பெய்டு ஆக்டர் அதுன்றத எல்லாருமே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய ஹீரோ, அவர் நடித்தார்னா கண்டிப்பாக படம் வந்து கமர்ஷியல் ரீதியாக வந்து படம் வெற்றி பெறுறதோ இல்லையோ, பட் கமர்ஷியல் ரீதியாக அது ஒரு வெற்றி படமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஹிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவர், நான் எப்படி மந்த்லி சேலரி வாங்கும் போது எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வரும்ன்ற அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் இதெல்லாம் வேண்டாம், நான் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எடுத்துகிட்டு வரார் பாருங்க, அதை தான் நான் வரவேற்கிறேன். நான் அவரோட ரசிகராலாம் இல்லை, இப்போ நான் ஒரு நார்மலான ஒரு மனுஷனா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எதுக்குடா நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கு சேவையை செய்யணும்னு சொல்லிட்டு வராரு பாருங்க வெளியில, அந்த மனப்பான்மை நான் வரவேற்கிறேன் சார். ஒரு சாமானியரா ஒரு நார்மல் மனுஷனா பார்த்தீங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன் சார். அதை தான் நான் வந்து அவர்கிட்ட பார்த்த ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகே. அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு, அதாவது பாஜகவின் பி டீம் வந்து விஜய்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அது இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா பாஜகவோட பி டீமா ஏ டீமான்லாம் நான் சொல்லலை சார், பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி பாஜக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமா ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அடுத்த வரப்போகிற 5 ஆண்டுகளும் அவங்களோட ஆட்சி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு சாமானிய மக்கள் நாங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாஜக இல்லாமல் ஒரு நகர்வை மாநிலங்கள் லெவலில் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது மாற்றங்கள் வரலாம், அதை நாங்கள் இன்னைக்கு சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. பட் பாஜகவோட ஒரு
சப்போர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது பாஜகன்னு பார்க்காம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். கடந்த ஒரு 10 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் இருக்காங்க. ஸோ பாஜகவோட சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு ஒரு காய் நகர்த்துறதுக்கு முக்கியமான பங்களிப்பை பாஜக வந்து இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நடக்கிற ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற அரசியல் சூழ்நிலையில் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நகர்வில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட ஆதிக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அது ஒரு தடுக்கணும், ஒரு முட்டுக்கட்டை போடணும்னா கண்டிப்பாக பாஜகவோட சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி அவருக்கு வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா, கிளியர் அவருக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார், கமலோட என்ட்ரி அரசியல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பிஜேபியும் குறை சொல்லிட்டு இருந்தார், டிஎம்கே கவர்மெண்ட்டையும் குறை சொல்லிட்டு இருந்தார், ஆளுங்கட்சியில் இருக்கிற இப்போ டிஎம்கேவும் குறை சொல்லிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் கூட அவர் வந்து மக்களவரோட கவனங்களை வந்து சிதைக்கிற மாதிரியான கவனங்களை வேற வழியில் எடுத்துகிட்டு போகிறேன் திருப்புற மாதிரியான ஒரு பிக் பாஸ். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அதை அதை விட இன்ட்ரெஸ்டான டாபிக், நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மறந்து தசை திருப்புற மாதிரியான விஷயங்களை பிக் பாஸ்ல மக்களோட கவனத்தை செலுத்துற மாதிரி அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்தது. ஸோ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதில் மக்களை முழு நேரமும் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. நாட்டில் வெளியில் நடக்கிற எந்த பிரச்சனைகளும் தெரியாமல் இருந்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை சார், மக்கள் எல்லாருமே மறந்துட்டாங்க. எப்படி சில நேரங்கள் இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மக்களோட கவனத்தை எப்படி அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஐபிஎல் மேட்சை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆளும் கட்சியும் நிறைய குறை சொல்லிட்டு தான் இருந்தார். பட் பாட்டு கூட எல்லாம் பாடினார், பாட்டு கூட ஏதோ ஒரு பாட்டில் பத்தில் பாட்டு கூட வர மாதிரி தான் இருந்தது. பட் அந்த பாட்டில் நிறைய வார்த்தைகள் எல்லாம் மாற்றி அமைச்சிட்டு தான் ரிலீஸ் ஆகின மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இதுதான் வந்து ஸோ கண்டிப்பாக பிஜேபியோட சப்போர்ட் இருக்கும் பி டீமா அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ, அதனால் அது பொறுத்து தான் நம்ம எதுவுமே பார்க்கணும். ஓகே, அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து லஞ்சத்தை ஒழிப்போம், வர்றவங்க எல்லாருமே சொல்கிறது லஞ்சத்தை ஒழிப்போம், அது இயல்பான காரியமா? கண்டிப்பா அவரோட ஒரு முக்கியமான ரெண்டு கொள்கையில வந்து லஞ்சத்தை ஒழிப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா தான் அவர் சொல்லியிருக்காரு. லஞ்சோன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள். ஸோ இட் இஸ் பை த பீப்புள்ன்ற வேர்டு இங்கே வந்து எல்லாருமே யோசிக்கணும். இட் இஸ் ஒரு லீடர் ஒரு கட்சியால் மட்டுமே அதை ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது சார், அது மக்களும் மாறணும். பை த பீப்புள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்களும் மாறணும். அவங்க வந்து இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போடுறதுக்கு பதில் நான் அது இங்கேருந்தே நான் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸை வாங்கணும், காசு கொடுத்தா கொடுப்பாங்கன்னா அது மக்களோட இல்லை. ஒரு நாள் போயிட்டு அவங்க லீவ் போட்டுட்டு போகிறதுக்கு அவங்க போகணும், அதை போயிட்டு வாங்குறத போயிட்டு லைசன்ஸ் கியூவில் நின்று வாங்குறதுக்கு பதில் நான் கியூவிலே போகாமல் வீடு தேடி வரணும்னா அப்போ லஞ்சம் அது அது லஞ்ச மக்களும் மாறினா தான் சார் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஸோ அதை கொடுக்குறதும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்றாங்க. ஸோ மக்களோட மனநிலைமை மாறணும். அது வந்து ஒரு ஒரு சிஸ்டமால டக்குன்னு லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிருவோம், அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இல்லை பாருங்க, நம்ம வந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீசைக்கிள் பின்னுக்கு அனுப்புற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. மக்களோட மனநிலைமை அவங்களோட பிராக்டிஸும் வேணும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல ஒரு நேர்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட்லயே உக்காந்துட்டு பசங்களை வளர்த்தாலும் அதுவும் வந்து பாதிப்பு வரும் சார், அதுவும் கண்டிப்பாக வந்து லஞ்சத்தில் இதெல்லாம் ஒழிக்க முடியுமானா? அது நிச்சயமாக அது வந்து கஷ்டமான ஒரு காரியம் தான், மக்களோட மனநிலையுமே மாறும். அதே மாதிரி விஜய் சீமான் அவர்கள் இணைந்தால் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். இவர் நான் எந்த கட்சிக்கும் சார்பாக பேசலை, பட் இருந்தாலும் ஒரு சாமானியராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இப்போ ஒரு மாற்றம் வேணும் சார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், டெண்டுல்கர் மட்டுமே தான் விளையாடுறேன். டெண்டுல்கர் விளையாடிட்டு அவுட் ஆகிட்டார்னா எத்தனை மேட்ச் நான் க்ளோஸ் பண்ணிட்டு டிவியை க்ளோஸ் பண்ணேன். எங்கள் அம்மாலாம் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பாரு, ஆனால் டெண்டுல்கர் அவர் விக்கெட் விழுற வரைக்கும் பாரு, டெண்டுல்கர் விக்கெட் விழுந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா இந்தியா அதுக்கப்புறம் தோத்துறோம்னு எங்கள் அம்மாக்கே தெரியும். எல்லா மைண்ட் செட்டும் ப்ரிப்பேர் ஆயிருக்கு, அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருந்தது. ஸோ இதே மாதிரி தான் இவங்க இல்லைன்னா அவங்கன்ற அந்த அந்த மாற்றம் வரணுன்றது எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்க்குறோம்.
இவங்க இல்லைனா அவங்க, அவங்க இல்லைனா இவங்கன்ற மாற்றம் போய் ஒரு 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 ஹெல்த்தியான காம்படிஷன் வரணும் சார். இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்ல பாருங்க, இன்னைக்கு விராட் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல இல்லை, இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் இந்திய இங்கிலாண்டோட வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம். ஸோ அது மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் கிரிக்கெட் அரசியலும் ஒண்ணுன்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும் சார். இப்போ எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நடிகர்கள் தமிழ் அரசியலுக்கு, தமிழ்நாடு அரசியலுக்கு வர்றது புதிதல்ல சார். இது ரொம்ப நாளாவே இருக்குது. நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த லீடர்ஸ் இருக்காங்க, ஸ்கிரீன்ல பார்க்காத லீடர்ஸ் இருக்காங்க. அண்ணா அண்ணாதுரை அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்காத நடிகர், பட் அவரும் அரசியல்ல இருந்து சினிமா துறையில பங்களிப்பு பாட்டிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவரோட பார்ட்டிசிபேட் சினிமா துறையிலேருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. கலைஞர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில வந்து ஒரு முத்திரை பதிச்சிருக்காரு. ஆனா எல்லாருமே ஒரு கட்சியில வர்க் பண்ணிட்டு தான் மேல வந்தாங்க. இவங்க சினிமால வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா இருந்துட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சீமான் நாம் தமிழர் அவர் சீமானும் பார்த்தீங்கன்னா சினிமால பேசுற மாதிரி இந்த கிளாப்ஸுக்குன்னு தட்டுற ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் அது ரொம்ப நாள் அங்க வேணா கிளாப்ஸ் வேணா உணவு சார், ஆனா அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியதான் எனக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க ரசிக்கிறாங்களா அவர் பேசுற பேச சார்? அது ரசிக்கிறாங்கன்னா இன்னைக்கு பசங்க பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல சோசியல் மீடியால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க சார். அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். அது வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னா ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப யாரை பார்த்தா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த மாதிரிதான் பாக்குறாங்க தவிர, அதெல்லாம் வந்து அவன் மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த மாதிரியேதான் அவன் வாழ போறாங்களான்னா நிச்சயமா அதெல்லாம் இல்ல. அவர் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. அது எல்லாமே என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்களா, இல்ல யங்ஸ்டர்ஸ் பசங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்களா அவருக்கு? அது சில விஷயங்கள் வந்து நான் என்டர்டைன்மெண்ட் சொல்ல மாட்டேன். சீமான் அவர்களோட பேச்சு நானும் பாக்குறேன். அவரோட அவர் சொல்ற கொள்கை எல்லாமே நானும் அவரோட விஷயங்கள் எல்லாம் அவரோட கருத்துக்கள் எல்லாம் பாக்குறேன். ஆனா சில பேச்சுகள் காமெடியா, பேச்சுகள் வந்து ஒரு வண்ண, குறிப்பா இந்த ஐபிஎல் மேட்ச பத்தி பேசுறது நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க. நிச்சயமா தமிழர்கள் தமிழ் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான, நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியில ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஒரு கண்ட்ரியில் தான் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது அந்த கம்பெனி. அந்த கம்பெனியோட அந்த கம்பெனிக்கு நான் வந்து ஆல் இண்டியாவில் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா எந்த மீட்டிங் நடந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மேனேஜர்ஸும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் மீட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஃப்ரெஞ்சில் தான் சார் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சில் தான் பேசுவாங்க. அங்கே இருக்கிற எங்களுக்கு வந்து மைக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க, அதில் கன்வெர்ட் பண்ணி தான் எங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அங்கே அந்த நாங்கள் இருந்த ஊரில் வந்து ஒரு மாதம் நான் ட்ரைனிங்கில் இருந்தேன். அங்கே சிஎன்என் சேனலை தவிர மற்ற எந்த சேனலுமே இங்கிலீஷில் இல்லை சார், எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருந்தது. ஸோ வந்து தமிழர்கள் தமிழ் மொழிப்பற்று வந்து கண்டிப்பாக இருக்கணும் சார். ஏன்னா வந்து நம்மளோட தமிழ் வந்து இன்னைக்கு நேற்று வந்த மொழி இல்லை சார், ரொம்ப ஒரு தொன்மையான ஒரு மொழி. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிற கடமை எல்லாருக்கும் வந்து இருக்குதுன்றது நான் வந்து ஒரு சாமானியனாவும் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அவரோட கருத்தை நான் வரவேற்கிறேன், நிறைய விதேகங்கள் வரவேற்கிறேன். ஆனால் பட் யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு வன்மமான சில நேரங்களில் வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தவிர்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முகம் சொலிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு ஒரு கோபமாக வரக்கூடிய கருத்துக்களை வந்து அவர் இன்னும் அந்த மெது ஒரு மெச்சூரிட்டி வந்து அந்த பேச்சில் அவர் வந்து அந்த சில நேரங்களில் வந்து கையாண்டா நல்லாயிருக்கும். நமக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லேயே இருக்காங்க சார், ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்சர் கேட்டாங்கன்னா கூட கேள்வி கேட்டாங்கன்னா அந்த ஆன்சரை பார்த்து ரொம்ப ஒரு தெளிவான பதிலை சொல்லுவாங்க. ஒரு நாசுக்கான ஒரு ஆன்சரை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் பேச மாட்டாங்க, அப்படி பேசுறத இல்லை. ஸோ அவங்களே நமக்கு எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலேயும் நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. ஸோ நான் விஜய் கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் அவர் நிச்சயமாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சினிமாவில் பேசுன அந்த மாஸ் டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ரிசல்ட்ஸ் வேணா கொடுக்கும், அது வந்து ஒரு பர்மனன்ட் ரிசல்ட்டா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அது கரெக்டாக வராது சார். அவர் வந்து ஒரு அவரோட வருகை நான் வரவே இருக்கிறேன்.
இன்னைக்கு அவரோட தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அது அது ஓகே. நெக்ஸ்ட் லெவல் வந்து அவர் சூழ்நிலைக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை அவர் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்றாரு, குரல் கொடுக்கணும், அது எப்படி அணுகுறாருன்ற பொறுத்து தான் அவரோட அரசியல் நகர்வுகளை நாங்கள் பார்க்கறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவரோட மனசுல இருக்கிறத வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. இனி இனி வரும் காலங்கள்ல மத்தவங்க மனசுல என்னென்ன பண்றாங்க, காரியங்கள் என்னென்ன நடக்கு, அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அன்றைய நடக்க கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு பாதிக்கூடிய பிரச்சனைகளை பத்தி முன் வச்சு பேசணும்ன்றீங்க. கண்டிப்பா இப்போ கூட பாத்தீங்கன்னா யுஜிசி அந்த கான்வர்சேஷன் கான்ட்ரிவர்சி ஓடிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்ட், அவர் எந்த அளவுக்கு அவரோட ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாரு, அதுக்கு வந்து அவர் வந்து அவர் அப்பதான் 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னாலும் அவர் வந்து லைவா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா அவர் லைவா இருக்கும் போதுதான் நீங்க கேட்ட முத கேட்ட அந்த கேள்விக்கு அவர் பி டீமா ஏ டீமான்னு கேட்டீங்க, அதுக்கான விடையே நமக்கு கிடைக்கும். இப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற சென்ட்ரல், ஏன்னா ரெண்டு நீ அவர் சொல்ற ஊழலற்ற ஆட்சி மதசார்பற்ற ஆட்சினா, இப்போ இப்போ இன்னைக்கு மக்களோட பார்வையில் பார்த்தா ஆளும் கட்சியிலையும் பார்க்கலாம், மதசார்பற்ற ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா மதம் ஒரு சார்ந்த ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு வரப்போகிற காலங்களில் அவர் நடக்க போகிற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அவரோட நகர்வுகள் இருக்குது, எந்த அளவுக்கு அவர் வந்து பொது வெளியில் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறாரு, அந்த அட்ரஸ் பண்ணுறார பொறுத்து தான், அவரோட நகர்வுகளை பொறுத்து தான் அவரோட அரசியல் பயணம் இருக்குன்றது என்ன ஒரு சாமானியமான ஒரு மனித ஆளோட ஒரு ஆசை ஆசை சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரசிகர்கள் ஓட்டு வங்கியாக மாற முடியுமா, இவங்களை நம்பி முழு நேர அரசியலில் எப்படி செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க விஜயால? ரசிகர்களை நம்பி முழு நேரம் இல்லை, அது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே நாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரஜினி வந்து அன்னைக்கு முத்துல பேசும்போதோ ஒரு ஒரு டைலாக்குக்கு வந்து ரஜினியை வந்து அப்படி நாடி நரம்பெல்லாம் போட்டச்சு, ரஜினி வந்தாருன்னா அவருக்கு தான் ஓட்டு, அப்பா வந்து அவருக்கு போடு இவருக்கு போடுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அவர் மெச்சூர்ட் லெவல் வர 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 ஏற்கனவே இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது பாரம்பரியமிக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு 30 வயசுக்கு மே ஒரு 20 இல்லை 30 வயசுக்கு மேலே தான் ஒரு விஷயங்கள் வரும். சரி, அது பார்க்கும்போது இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஓட்டு, அது வேறு விஷயம், அந்த 18 லேருந்து 20. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அது எப்படி, அது வந்து ஓட்டு வங்கியாக மாற்றுறது ஈஸியான விஷயம் கிடையாதுல்ல? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சுக்கிற அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்கிறார். பிராண்டு, பிராண்ட் அம்பாசிடர், பிராண்ட், அவர் ஒரு பிராண்டாக வந்திருக்காரு. ஸோ அந்த பிராண்டுன்றதுக்கு கண்டிப்பாக அவரோட ரசிகர்கள் வந்து ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முதல் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முதல்ல வந்து ஒரு ஷேரை வந்து அவங்க வந்து ரசிகர்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஒரு சேஞ்ச் வேணும்ன்றதுக்காக கொடுப்பாங்க அவரோட ரசிகர்கள் ரசிகர்கள் பேசு. ஆனால் அவர் இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்துக்க போகிற அவரோட டீம், ஏன்னா வந்து இது அரசியல்ன்றதுல பார்த்தீங்கன்னா பேக்கப், ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில, ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் ஆயிடுச்சு சார். ஒரு யூடியூப்ல ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு நகர்வை கூட தப்பாசு தெரிவிச்சு அதை வந்து நிறைய பேர் பார்க்குறது. தப்பான விஷயங்களை நல்ல விஷயங்களா மாத்துறதும், நல்ல விஷயங்களே தீமையான விஷயங்களே மாத்துறதும் வந்து சோசியல் மீடியா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா புசியானந்த் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அவர் பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட், அதை வந்து யூடியூப்ல வந்து நீங்க சொன்னீங்களே முன்னாடி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு, அதை வந்து யூடியூப்ல வந்து இன்னைக்கு மக்கள் யூடியூப்ல பார்த்துட்டே இருக்காங்க, பாக்குறதுதான் உண்மைன்ற மாதிரி நிறைய பேர் வாழ்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் டாக்டர் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, உண்மையா படம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஆனா அந்த 3 நிமிஷம் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்துக்கு போவானாவா போவானு முடிவு பண்ணி படத்துக்கே ஃப்ளாப், நல்ல படங்களை ஓட வைக்காம பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த சோசியல் மீடியா வந்து அவ்வளவு பவர்ஃபுல் டூலா இருக்குது. அதனால அவர் வந்து ஒரு விஜய்ன்றவரு ஒரு தொகுதியில தான் நிக்க முடியும், 234 தொகுதியிலையும் நிக்க வைக்க முடியாது. ஸோ அவருக்கு இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் வரப்போற டீம் அது எந்த மாதிரி இருக்குது என்ற பொறுத்து தான் அவரோட அரசியலில் வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து பர்மனண்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஒரு டைம் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குது, அவர் ரசிகர்கள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. விஜயோட அரசியல் பயணத்துக்கு ஒரு ரசிகராக கண்டிப்பாக வந்து நான் வந்து அதை வரவேற்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சன் எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்க சூழ்நிலையில் வந்து உருவாகி இருக்குது, ஒரு நல்ல ஒரு மூவ் தான் நினைக்கிறோம். அதனால என மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட ரீசன்ட் படத்துல வந்து அவர் சினிமால இதுக்கப்புறம் நான் கமிட் பண்ணிக்கிற படத்தை தவிர்த்து வேற எந்த படமும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு, சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரு அதுக்கப்புறம் நடிக்கிறாரான்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல. பட் அவர் சொல்லியிருக்கிறது இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு. ஆனா பட் லாஸ்டா நாங்க பார்த்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, லியோ லோக்ல பாத்தீங்கன்னா, அந்த வன்மமான விஷயங்கள், ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, சிகரெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான இது வந்து கண்டிப்பா வந்து போதை வஸ்துக்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா விஜயோட ஸ்ட்ரென்த்தே வந்து எல்லா கேட்டகரி, நான் வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போறேன்னா, கூட்டிட்டு போய் பாப்பாவோட அந்த டயலாக பார்த்துட்டு கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா மூணாவது என் பொண்ணு வந்து மூணாவது படிக்குது சார். நாங்கள் கண்டிப்பாக வந்து எந்த படத்துக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் விஜய் படம் வந்தால் தான் உங்களுக்கு சினிமா தியேட்டரில் போய் கூப்பிட்டுன்னு போய் காமிப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி விஜய் படம்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட படம், எந்த வித சூழ்நிலையும் ஒரு முகம் ரஜினி படம் பார்க்குற மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக சார், முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்காது. இந்த பாட்டுக்கு நம்ம குழந்தைய வெளியில் கூப்பிட்டுன்னு போயிடணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு சப்ஜெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ரீசெண்டாக ஒரு ஒரு படத்தில் நம்ம பார்த்தோம். வரப்போற படங்கள் அது இருக்காது, அது இருக்கக்கூடாதுன்றது ஒரு ரிக்வெஸ்டா நான் வைக்கிறேன். சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஜய்க்கு. அவர் வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராக உருவாகணுன்றது என்னோட வாழ்த்துக்கள் சார். ஓகே, உங்களுடைய அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி விஜய் அவர்கள். மேல் மேலும் வெற்றிகளை குவிக்க ப்ளூ பிக் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.